ஈரோடு கிழக்கு தொகுதியில் இறுதி வேட்பாளர் பட்டியல் நாளை மாலை வெளியாகிறது. நாளையே வேட்பாளர்களுக்கு சின்னங்களும் ஒதுக்கீடு செய்யப்படும். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 31ஆம் தேதி தொடங்கி நேற்று முடிவுக்கு வந்தது. காங்கிரஸ், அதிமுக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி உட்பட வேட்புமனு தாக்கல் செய்தனர். மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. காங்கிரஸ் வேட்பாளர் இவிகேஸ் இளங்கோவன், அதிமுக வேட்பாளர் தென்னரசு, தேமுதிக வேட்பாளர் ஆனந்த், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா ஆகியோரின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு பரிசீலனை செய்யப்பட்டது. பெறப்பட்ட மொத்த மனுக்கள் 121, பரிசீலனை செய்யப்பட்டு 80 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, 41 மனுக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டது. குக்கர் சின்னம் கிடைக்காததால் தேர்தலில் இருந்து விலகுவதாக அறிவித்த அமமுக வேட்பாளர் சிவபிரசாத் வேட்புமனுவும் ஏற்கப்பட்டுள்ளது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வேட்பாளராக மனு தாக்கல் செய்து பின்னர் வாபஸ் பெறுவதாக அறிவிக்கப்பட்ட செந்தில் முருகன் வேட்புமனுவை கட்சி சார்பில் முன்மொழியாததால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.